اشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. இலங்கையிலே COVID-19 வைரஸ் காரணமாக மஸ்ஜிதுகளிலே ஜமாஅத்தாக தொழும்போது சமூக இடைவெளியை பேணி வரிசையிலே நிற்பவர்கள் இடைவெளி விட்டு நின்று தொழுவது ஒரு நிர்பந்தமான நிலை என கூறி அவ்வாறு ஒரு சிலர் தொழுகின்றார்கள். அது சரி என வாதிக்கின்றார்கள். மற்றொரு சாரார் இது நிர்பந்தமானது அல்ல, கூட்டாக தொழும்போது வரிசையிலே ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து நின்று தொழ வேண்டும், அது முடியாத பட்சத்திலே கூட்டாகவே தொழக்கூடாது, தனித்தனியே தொழுவதே சிறந்ததும் ஏற்புடையதுமாகும் என்று மற்றொரு சாரார் வாதிக்கின்றார்கள். இவ்வாறான சர்ச்சைகளை சட்ட பிரச்சினையாக கருதுவதா? இதிலே குர்ஆன் சுன்னா ஒளியிலே எவ்வாறு இதனை அணுகுவது, தீர்வு காணுவது என்பதை தெளிவுபடுத்துமாறு அடுத்ததாக அருமையானதொரு கேள்வி அழகிய வடிவிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய நேர்வழியாகிய அந்த இஸ்லாத்தை நடைமுறையிலே எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதை கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் மிக அழகாக எமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். நேர்வழியிலே நடக்கின்ற முஸ்லிம்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவது போன்று வஹியை கொண்டு வழிநடத்தக்கூடிய அனைவருக்குமான ஒரு இமாமிற்கு கட்டுப்படுவது கட்டாய கடமையாகும், இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளங்களில் ஒன்றாகும். மார்க்க சம்பந்தமான சர்ச்சைகள் ஏற்படும்போது அதனை அணுகுவதற்கு அல்லாஹ் காட்டுகின்ற வழி என்னவென்றால், அல்லாஹுக்கு வழிபடுங்கள், தூதருக்கு வழிபடுங்கள், உங்களுடைய அமீருக்கும் நீங்கள் வழிபடுங்கள். சர்ச்சைகள் ஏதேனும் ஏற்பட்டால் அல்லாஹ்விடமும் தூதரிடமும் அதனை கொண்டு வாருங்கள் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனின் 4வது அத்தியாயத்தின் 59வது வசனத்திலே சொல்லுகின்றான். அதேபோன்று மார்க்க விடயங்களை முறையாக கற்றறிந்த உலமாக்களிடம் சமூகத்தில் உள்ள ஏனையவர்கள் மார்க்க சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உலமாக்களும் குர்ஆன் சுன்னா என்ற அந்த வஹியிலிருந்து மக்களுக்கு அவர்கள் தீர்ப்பு கூற வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு விடயத்திலும் வஹியிலே என்ன இருக்கின்றது என்பது பற்றி மார்க்கத்தில் ஏற்படுகின்ற கருத்து முரண்பாடுகளின் போது மக்களை வழிநடத்துவது உலமாக்களின் கடமையாகும். நபியுடைய காலத்தில் கூட இவ்வாறு பொதுவான முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் இருந்த உலமாக்களிடம் மார்க்க தீர்ப்பை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அதிலும் சந்தேகங்கள் ஏற்படும் என்றால் நபி அவர்கள் அன்றைய காலத்தில் இருந்ததால் நபியிடம் சென்று அதனை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டார்கள். நபியிடம் கேட்கும் போதும் கூட அல்லாஹுடைய வேதத்திலிருந்து எங்களுக்கு தீர்ப்பு தாருங்கள் என்று அன்றைய முஸ்லிம்கள் கேட்டார்கள். இதுதான் ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை. அந்த அடிப்படையிலே தற்போது இலங்கையில் மட்டுமல்ல, முஸ்லிம்களின் கிபிலாவான கஅபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த புனித பூமியில் கூட கூட்டு தொழுகையின் போது இடைவெளி விட்டே அங்கு நிற்கின்றார்கள். இதுதான் தற்போதுள்ள யதார்த்த நிலை. இஸ்லாமிய சட்டம் முஸ்லிம்கள் கூட்டாக தொழும்போது வரிசையில் உள்ளவர்கள் ஒருவர் மற்றவரோடு காலோடு கால் தோளோடு தோல் சேர்த்து மிக நெருக்கமாக நேராக நிற்க வேண்டும். அதே நேரத்தில் இன்று உலகத்திலே
எந்த ஒரு இடத்திலும் இஸ்லாமிய ஆட்சியும் இல்லாத நிலையிலே, அதேபோன்று இந்த கொரோனா வைரஸ் என்ற அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து நிற்கக்கூடாது என்ற தடை சட்டம் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையிலே கூட்டாக தொழும்போது ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து நிற்க முடியாத நிர்பந்த நிலை இருக்கின்றது என்பது யதார்த்தமாகும். இது நிர்பந்தம் கிடையாது என கூறுபவர்கள் போதிய தெளிவு இல்லாமல் அறிவு இல்லாமல் கூறுகின்றார். வரிசையிலே ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து நிற்க வேண்டும் என்ற சுன்னாவிற்கு அழுத்தம் கொடுத்து அதனை செய்ய முடியாவிட்டால் மற்றொரு சுன்னாவை செய்யவே கூடாது என்ற இந்த இரண்டாவது சாராரது வாதம், அதாவது வரிசையிலே சேர்ந்து நிற்க முடியாத நாம் தனித்தனியாக தொழுவதே சிறந்தது என்று சொல்வது, இந்த விடயத்திலே அவர்களுக்கு போதிய தெளிவு இல்லை என்பதே உண்மையாகும். மார்க்க விடயங்களிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் சர்ச்சை ஏற்படுமா என்று கேட்டால், நபியுடைய காலத்திலேயே நபி இல்லாத சந்தர்ப்பங்களில் இவ்வாறான சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. இதிலே அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மார்க்க விடயங்களில் உலமாக்கள் குர்ஆன் சுன்னாவை முறையாக கற்று குர்ஆன் சுன்னா மட்டும்தான் இஸ்லாத்தின் மூலாதாரம் என்பதை அறிந்து அதிலிருந்து சரியான தீர்ப்பு எது என்பதை உலமாக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அதிலே தீர்ப்பு சொல்ல முற்படக்கூடாது. இது நபி அவர்களுடைய வழிகாட்டலாகும். அதன் அடிப்படையிலே உலமாக்கள் இவ்வாறு இன்றைய அசாதாரண சூழ்நிலையிலே கூட்டாக வரிசையிலே தள்ளி தள்ளி நின்று தொழுவதா அல்லது கூட்டுத் தொழுகையே கைவிட்டு விடுவதா என்பதில் இரண்டு கருத்து கொண்டால், இவ்வாறான சர்ச்சைகள் நபியுடைய காலத்திலும் நடந்திருக்கின்றது. குர்ஆன் சுன்னாவின் தெளிவின்பால் நாம் திரும்ப வேண்டும். அதனை தாண்டியும் இந்த சர்ச்சை இருக்கும் என்றிருந்தால் முஸ்லிம் சமூகத்திலே இவ்வாறான விடயங்களை பெரிதுபடுத்தி பல பிரிவுகளாக மாறக்கூடாது, அதனை சர்ச்சைக்குரிய வழியாக மாற்றக்கூடாது. நபி அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் ஒரு கூட்டத்தை பனு குறைதா என்ற கோத்திரத்தினர் வசிக்கின்ற இடத்திற்கு சென்று அங்கே நீங்கள் அசர் தொழ வேண்டும், அங்கே செல்லாமல் அசர் தொழக்கூடாது என்று நபி அவர்கள் வலியுறுத்தி அனுப்பினார்கள். ஆனால் இடையிலே அசருடைய நேரம் வந்துவிட்டதால் சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே சர்ச்சைப்பட்டார்கள். சிலர் நபியுடைய கட்டளையை நேரடியாக புரிந்து கொண்டு நேரம் தாமதமானாலும் பரவாயில்லை என்று குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சென்று தொழுதார்கள். ஒரு சிலர் தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து இடையிலே தொழுது விட்டார்கள். முக்கியம் என்னவென்றால் கருத்து முரண்பட்டார்கள், இரண்டு விதமாக செயல்பட்டார்கள். திரும்பி வந்தபோது நபி அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்ததும் நபி அவர்கள் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆகவே சுருக்கம் என்னவென்றால், அடிப்படையிலே ஒன்றுபட்டு ஒரு சமூகமாக வாழுகின்றவர்கள் உலமாக்கள் மார்க்க விடயத்திலே கதைக்க வேண்டும். உலமாக்களிலே இரண்டு கருத்துக்கள் வந்தால் சரியானது எது என்பதை அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவரோடு அலசி சரியானதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மஸ்ஜிதுகளிலே கூட்டுத் தொழுகை அல்லது வேறு இடங்களில் கூட்டுத் தொழுகை நடக்கின்றது என்றால் ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து நிற்க முடியவில்லை என்றாலும் அதனை விட முக்கியமான சுன்னா கூட்டாக தொழுவதென்பது அது மற்றொரு சுன்னா என்பதால் கூட்டாக நாம் கட்டாயம் தொழ வேண்டும். சூழ்நிலை கருதி ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து நிற்கின்ற அந்த சுன்னாவை செய்ய முடியாத நிலையில் அது விடுபட்டால் கூட மற்றொரு சுன்னாவான கூட்டாக தொழுவதுதான் இஸ்லாமிய சரியான வழிமுறையாகும். அது நிர்பந்தம் அல்ல என கூறி நிராகரிக்கின்றவர்கள் பிழையான ஒரு தீர்ப்பை சொல்லுகின்றார்கள், தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அது பற்றி விளக்கம் தேவைப்பட்ட உலமாக்கள் தொடர்பு கொண்டால் அது பற்றிய விளக்கம் அளிக்கவும் முடியும். பொதுமக்களுக்கு தேவையான சுருக்கமான தெளிவான சட்டத்தை உங்களுக்கு கூறியிருக்கின்றோம். வகியை பின்பற்றி உல தூய்மையோடு ஒரு தலைமைத்துவத்திற்கு வழிபட்டு நடந்தால் அல்லாஹ்வின் அருளை கொண்டு நாம் சுவனம் செல்ல முடியும். அந்த வழியிலேயே நாம் நடக்க வேண்டும்.